பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த சாந்தி தேவி மேம்க்கு நன்றி. நான் முதல்ல நன்றி எல்லாம் சொல்லிடுறேன். நான் மிக சுருக்கமாக தான் பேசுவேன், ஏன்னா எல்லோருடைய நேரத்தையும் நான் மதிக்கிறேன். மிக சுருக்கமாக தான் பேசுகிறேன். முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன், ஏன்னா இதுதான் முதல் நன்றி சொல்லுதல்ன்ற ஒரு ஹேபிட் தான் முதல்ல இந்த இதில் ப்ரோக்ராம்ல இருந்து நான் கற்றுக்கிறது. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி, நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக எனக்கு எல்லா டீச்சர்ஸும் வந்து நான் ரொம்ப கவனித்தது என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக நடத்துகிறாங்க. அதில் வர ரிப்பீட் கிளாஸ் கேட்குற நமக்கு ஒரு தடவை எழுதிட்டோம், ரெண்டு தடவை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அவங்க ஆனால் அதே 2 மணி நேரம் ரிப்பீட் கிளாஸ், அவங்களுடைய அந்த பொறுமை, அவங்களுடைய அந்த சகிப்புத்தன்மை, அதெல்லாமே கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. எல்லோரும் ஒரே மனநிலையில் இருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதில் நான் ஹைலைட்டாக சொல்கிறது வந்து 2 விஷயங்களை ஹைலைட்டாக சொல்லலாம். இந்த பேசக்கூடாதவங்களுக்கெல்லாம் பேசாதவங்களுக்கு வாய்ப்பு தரணும், பேசாதவங்களுக்கு வாய்ப்பு தரணும், பேசியவங்களே வந்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு இது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஒரு இது. அப்புறம் 4:30 மணிக்கு எழுந்துக்க வச்சுக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க 21 நாள் ஒரு பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா அது நமக்கு பழக்கமாக மாறிடும். ஒரு செயலை 21 நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா அது நமக்கு ஹேபிட்டாக மாறிடும்னு சொல்கிறாங்க. இப்போ என்னை அறியாமலேயே 4:30 ஆயிடுச்சுன்னா எழுந்துடுறேன். நான் இனி ஜென்மத்துக்கும் 4:30 எழுந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஏஎல்பி கிளாஸ் தான். அப்புறம் நடத்தின எல்லா குருமார்களுமே வந்துட்டு ரொம்ப அருமையாக நடத்தினாங்க. குறிப்பாக எனக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சது 2 பேர். சாந்தகுமார் சார் அவர்கிட்ட என்னென்னா ரொம்ப கிறிஸ்பாக பேசுவார், இன்னொன்று வளவளன்னு பேசுகிறவங்களாம் நிறுத்துவார், கட் பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட சூப்பர். சிலர்லாம் பலன் கேட்பாங்க, நீங்கள் பலன் கேட்குறீங்க 10,000 ரூபாய் தாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் 10,000 ரூபாய் தாங்க அடுத்தது போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது பெரிய க்ரௌடு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்கில் தேவை. அது வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக அவர் அதை பண்ணார். அதனால் கடகடகட நிறைய ஜாதகம் பார்த்தோம், நிறைய இது. இன்னொன்று சாந்தி தேவி மேம் குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக பேசுகிறாங்க, அதை விட எழுதுவாங்க. இதை ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் புதுசாக கற்றுக்கும் போது அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எழுதுகிறோம், அவங்க எழுதிக்கிட்டே சொல்லுவாங்க. அது ரொம்ப மெனக்கெட்டு நடத்துகிறாங்க எல்லாருமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஒரு உதாரணம் சார் கேட்டிருந்தாரு ஜாதகத்தை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிம்ம லக்னம் நடக்குது. லக்னத்துக்கு லக்னாதிபதி 10ல் இருக்கிறார். எனக்கு தொழில் வந்து இப்போ நல்லா தான் போயின்னு இருக்கு. ஏன்னா லக்ன புள்ளி வந்து பூரம் சுக்கரன் 11ல் இருக்கிறாரு. ஆனாலும் தொழிலில் வேலை சுமை மட்டும் எனக்கு இருக்குது. ஜாதகரே போய் 10ல் உக்காந்துட்டாரு. அப்போ நாம் கொஞ்சம் இந்த மதி அமைப்பு விதி அமைப்புன்ற மாதிரி நாம் கொஞ்சம் நம்மளை இது பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே டேக் அண்ட் கோ, ஈஸி அண்ட் கோ பாலிசி மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன். சரி, இது எங்கேயுமே கனெக்ட் ஆகலையே அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா 4ஆம் அதிபதி, 4, 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய், சிம்ம லக்னத்துக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய், அவரும் 10ல் போய் உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சிம்ம லக்னம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 வருஷமாக வீடு தேடி ஒரு லேண்டை வாங்கினேன், அப்புறமா லோனை போட்டு அதை அடைச்சிட்டு இப்போ வீடு கட்டின்னு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா இது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தா ப்ரெஷர் மட்டும் இருக்குது, ஆனால் வீடு அமைஞ்சிருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் 4க்கு 7ல் நிற்கிறார். இது ஒரு சூட்சமம் சொன்னாங்க. எந்த பாவம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பாவத்தை ஏஎல்பி லக்னமாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அந்த அதிபதி எங்கே நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கறது. அப்போ 4ஆம் அதிபதி செவ்வாய் 4க்கு 7ல் நிற்கிறது நல்லா இருக்கு, அப்போ நமக்கு அமையுது. ஆனாலும் ஒரு பலு சுமை மட்டும் இருக்குது. இவ்வளவு சுலபமாக 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பலன் சொல்கிறத வந்து இங்கே மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். மிக்க நன்றி எல்லோருக்கும், இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு நாம் எல்லோருமே ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஏஎல்பியை எல்லோருமே நம்ம தொட்டிருக்கிறோம். அதுக்கு மிக முக்கிய காரணமான பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு ஜென்ம ஜென்மமாக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்.